Thank you all for the love and support helping us reach 6 lakh hearts. If you haven't subscribed already, do subscribe now. Once again, happy to meet you all in the show of Technical Breakdown. Technical Breakdown la inga paaga pora padam enna appadina Imaikkaa Nodigal. So Imaikkaa Nodigal inda padathoda technicians oda work la apdi chinna chinna decode pannalam. First nama vande RD Rajasekar sir cinematography vande avarte inda aarambikalam. Poduvagave RD Rajasekar sir vande enna type of cameraman appadina oru sila cinematographers la vande avangalukku challenging ana subject vanda mattum dhaan accept pannuvaanga. So andha maariyana oru tharla dhaan nama RD Rajasekar sir seruvar appdi solla mudiyum. RD Rajasekar sir oda inda work eppadi inda padathila irundhathu appadina color tone la vande pathinga avana konjam warmly கான்ட்ராஸ்ட் கலர் அந்த மாதிரியான ஒரு வாழை கலர் டோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டுவலைட்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்தி சாயிர நேரத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான எஃபெக்ட் கொடுத்து ட்ரூ ஆஃப் த மூவி வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. மேக்ஸிமம் வந்து பகல் சீக்வன்ஸோட நைட் சீக்வன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பட் அந்த மாதிரியான சீக்வன்ஸில் கூட ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எப்பவுமே பிளாக் ட்ரெஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் இதில் நயன்தாரா மேம் வந்து ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பட் க்ரீன் கலர் இது போட்டிருந்தாலும் அந்த பிளாக் ட்ரெஸ் நமக்கு ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காக நிறைய ரிம் லைட்டு ஒரு சில லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாகவே கேப்சர் பண்ணி எடுத்திருப்பாரு. அண்ட் மேற்கொண்டு போக ஐ திங்க் சாங்ஸில் மட்டும் தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மித்தபடி த்ரூ அவுட் த மூவி வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த கலர் டோன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே கலர் டோன் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ப்ரௌனாக இருக்கும், இல்லை பிளாக்காக இருக்கும், இல்லை ஒயிட்டாக இருக்கும், இல்லை கிரேயாக இருக்கும். இந்த மாதிரி கலர் டோன்ஸே வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணி எடுத்துருப்பாங்க. கேமரா வர்க் மேற்கொண்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மிட் ஷாட்ஸ், டூ ஷாட்ஸ், அப்புறம் ஸ்டெடி கேம் ஃபாலோ அப் ஷாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா வந்து கேப்சர் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லலாம். பெங்களூர் வந்து நம்ம அதிகமா போனதில்லை, பட் அங்கெல்லாம் இந்த மாதிரி அழகான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாமே ரொம்ப அழகா வந்து அவருடைய கேமரா மூலியமா பதிவு பண்ணி நமக்கு வந்து பிரசென்ட் பண்ணிருப்பாரு. படத்தினுடைய மியூசிஷியன் ஹிப்ஹாப் தமிழா, அவருடைய பாடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹிட் ஆயிருந்தாலும் அந்த பாடல்கள்லாம் நம்ம கேட்கும் போது அவர் போட்ட டியூனே திருப்பி அவர் போட்ட மாதிரியான ஒரு சில இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு சரியா உட்காரல அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய எடிட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா புவன் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு. எடிட் உண்மையிலுமே ரொம்ப பாவங்க, நமக்கே வந்து 2 மணி நேரம் 55 நிமிஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப எடிட் டேபிள் வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட எவ்வளவு ரன்னிங் லென்த்ல வந்தது அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் படத்துல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கலாமே, கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணிருக்கலாமே நம்ம சொல்லியிருக்கலாம். பட் அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னு வைங்களேன், அடுத்த சீனுக்கு வந்து அது லீடு கிடைக்காம போற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து மேக்கிங்ல இது பண்ணிருப்பாங்க. மேபி அவங்க சிட்டிங்லயும் ரைட்டிங்லயும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாவே வந்திருக்கும், எடிட்டருக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாயிருக்கும். இந்த படத்துல ஆர்ட் ஒர்க்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா இருந்த மாதிரியே தெரியல. அந்த சைபர் கிரைம் அவங்க ஆபீஸ் இருக்கும்ல அது மட்டும் தான் இது மாதிரி இருந்தது. மித்தபடி லைவ் லொகேஷன்ல ஒரு சிலது எடுத்திருக்காங்க, ஹைவேஸ்ல எடுத்திருக்காங்க. பட் அது எல்லாமே வந்து கேமரா ஃபேவரா இந்த அழகா என்ன அழகா கேப்சர் பண்ண முடியுமோ ரொம்பவே அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கோஆபரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த அனுராக் கேஷப் தான். அவர் எப்படி கேஷ் பண்ணாருன்னா இப்போ வரைக்கும் தெரியல.